ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நம்முடைய மா சுப்பிரமணிய அவர்கள் இந்த பகுதியிலே நடைபெற்றிருக்கிற அது அதாவது முதியோர் உதவித்தொகை அரசு சார்பாக தரப்பட்டுள்ள திட்டங்கள் அனைத்து திட்டங்களை தருவதோடு மரங்களை நடுவது பாலங்களை அமைப்பது கீழ்ப்பாலங்களை அணைப்பது சாக்கடை நீர் கட்டுவது என்று தொடர்ந்து அவருடைய பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் எந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் செயல்படுவது போல அவர் கொஞ்சம் கூடுதலாக மாண்பு முதலமைச்சரிடம் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். எனவே அவர் நாங்கள் போய் ஒரு தேதி கேட்கறனா கூட ரெண்டு நாள் ஆகும், அவர் சாயந்தரம் நடக்கிறதுலே தேதி வாங்கிட்டு வந்துடுறார். எனவே அவர் அப்படி முதலமைச்சரிடம் மிகவும் நெருக்கமாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பை நம்ம சுப்பிரமணியம் அவர்கள் மீது வைத்திருக்கிறார். எனக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கழகத் தோழர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எதிர்பார்ப்பது அப்படி தான், நம்ம இருக்கின்ற தலைவர் நம்மை நல்லவன் அல்லது வல்லவர் அல்லது நேர்மையானவர் என்று எண்ணக்கூடும். அந்த வகையிலே மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பெயரை தலைவரிடம் பெற்றிருக்கிறார். நான் 1989 அமைச்சராக இருந்திருக்கிறேன் தலைவர் கலைஞர் அவரிடம், 89, 96, 2006 என்று 3 முறை, இப்போது 4வது முறையாக இருக்கிறேன். நான் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார், அதற்கு பிறகு ஆற்காடு வீராசாமி அமைச்சராக இருந்திருக்கிறார், அதற்கு பிறகு நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய காலத்தில். ஆனால் எந்த ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேலை வந்திருக்குமா என்றால் நிச்சயமாக அல்ல. அந்த காலத்திலாம் ஏதோ வருவார்கள், மருத்துவர்களை டிரான்ஸ்ஃபர் செய்து புதிய கட்டிடங்களை திறப்பது மருந்து கொண்டு வந்து தருவது என்ற நிலையில் இருந்த இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்றைக்கு இல்லந்தோறும் மருத்துவம் வேன்கள் புதிதாக 108 போல வேன்களை உருவாக்கி நேராக மலை மக்களுக்கெல்லாம் சென்று மலையில் வாழ் மக்களுக்கு சென்று ஒரு மருத்துவம் பார்க்கிற நிலை என்றெல்லாம் இந்த பணி இந்த இலாக்காவினுடைய பணி விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் காட்டிலும் கொரோனாவுக்காக அவர் பட்டிருக்கிற பாடு ஓராண்டு காலம் தினந்தோறும் ஒரு 1000 கிலோமீட்டர் தினம் காலையில் 7 மாவட்டங்களுக்கு செல்கிறார் ஊசி போடுகின்ற போது. காலையில் ஆரம்பித்தால் மாலைக்குள்ளாக ஒரு 7-8 மாவட்டங்களுக்கு சென்று பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து அங்கு வருவதோடு அல்ல, இங்கு வந்து கூட்டங்கள் நடத்துவது தலைவர் முதலமைச்சரோடு இருப்பது என்று தன்னை சுறுசுறுப்பாக மாற்றிக்கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார். இவர் முதலில் எங்கள் மாவட்ட இந்த சட்டமன்றத்தில் தேர்தல் நின்றபோது நாங்கள்லாம் வந்து இந்த சட்டமன்ற சைதாப்பேட்டையில் தேர்தலில் அடி வாங்கிட்டு போனோம். நல்லா உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சொல்கிறேன், அடி திருப்பி அடிக்கிறதுக்கெல்லாம் முடியல, ஏன்னா எல்லா வேலையும் செய்ய தெரியும். ஆனால் அந்த காவல்துறை என்ன என்ன கழுத்தில் கத்தி வச்சுருக்கா அந்த கமிஷனர் பார்த்துக்கிட்டே போகிறார். சென்னை மாநகர ஆணையர் விஜயகுமார் அவர்கள் என் பேரில் கத்தி வச்சுருக்காங்க, கழுத்தில் கத்தி வச்சு பார்த்துக்கிட்டே போகிறார். நான் எங்களுக்கு நான் எங்கள் கழகம் சொன்னால் கழகம் சொல்வதை கழக தலைவர் சொல்வதை நாங்கள் அப்படியே கேட்டு நடப்பவர்கள். எனவே எது வந்தாலும் சரி நிற்கிறாங்கன்ட்டு பூத்துக்குள்ளே போனால் நீ கருப்புசை பேட்டி கட்டி வரக்கூடாதுட்டாங்க. பெண்கள்லாம் இருக்காங்க, நான் உடனே வேட்டியை அவுத்து வேறு வேட்டி தான் கொடுத்து அதை வச்சுக்கிட்டு தான் உடனே. நீ என்ன பண்ண சொல்கிறீங்க எங்களை, அது மாதிரிலாம் தேர்தலில் எங்களை வேலை செய்ய உள்ள. ஆனால் இன்னைக்கு சுப்பிரமணியம் அன்னைக்கு விட்டார், இன்றைக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவே வந்துட்டார். எனக்கு இருக்கிறதுலே ஒரு அதிகமான அதிகாரிகளை கொண்டிருக்கிற ஒரு துறை, அதை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது துறையை சிறப்பாக செயல்படுவதோடு தொகுதியை நன்றாக வைத்திருக்கிறார். இப்போ இவரை பார்த்த உடனே தான் நானும் எங்கள் ஊருக்கு போய் ஏதாவது முதியோர் உதவிகளை உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணேன், பட்டாலாம் கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். எனவே நான் தொடர்ந்து அதே தொகுதியில் 5-6 தடவை நின்றுட்டே வரேன். நான் இதை விட்டுற முடியாதுல்ல, என அப்படிப்பட்ட ஒரு முன் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். நம்முடைய கோட்ட தலைவர்கள் 2 பேர் வந்திருக்காங்க, நல்லா அவருக்கு சிறப்பான தலைவர்களாக அனைத்தும் திமுகவில் ஒருத்தருக்கு மூத்தவருக்கு என்னென்ன தெரியணுமோ பூரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உரையாற்றுகின்ற போதே நான் கவனித்தேன் அவர்களுடைய வழிகாட்டுதலே இவருடைய ஒற்றுமையாக இருந்து இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு பணியாற்றுகின்ற நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல சுப்பிரமணி, நீ என்ன சொன்னாலும் இந்த பகுதியில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரேன்ற உறுதியாக உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.